Hello friends, வணக்கம் உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு முருகருக்கு மிகவும் பிடிச்ச தேனும் திணைமாவும் வச்சு விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மாவிளக்குங்க, தீபத்துக்காக இந்த விளக்கு செய்கிறேங்க. அரை டம்ளர் திணை அரிசி எடுத்துருக்காங்க. இந்த அரிசி நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ரெண்டு மணி நேரம் ஊறினப்புறம் நல்லா வடி போட்டு வச்சுக்கலாங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். வடி போட்ட அந்த திணை அரிசியும் போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, தண்ணியெல்லாம் வடி போட்டுடலாம். வடி போட்டு பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்ச மாவுலாம் ஒரு தட்டில் போட்டுக்கிறேங்க. முருகருக்கு வந்து இந்த தேனும் திணை மாவும் மிகவும் உகந்ததுங்க. கொஞ்சமாக தேன் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க மாவை. நான் 2 ஏலக்காய் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். தேன் வந்து பாத்தி ஊற்றிக்கலாங்க, இல்லை மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா விளக்கு செய்கிறதுக்கு வராது. மாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணுங்க. அந்த மாதிரி நம்ம தேன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வீட்டில் தேன் இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா பொடியாக செய்து அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதே போல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவு பிசைஞ்சிக்கலாங்க. நான் கரெக்டாக 1/2 டம்ளர் தாங்க போட்டேன் திணை அரிசி. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது வடி போட்டுருங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் நல்லா தோசை மாவு மாதிரி ஆகிடுங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. நான் குட்டி குட்டியாக 6 விளக்கு செய்துக்கிறேங்க. 6 முக கடவுளுக்கு 6 நெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷங்க. இந்த மாதிரி நம்ம நெய் விளக்கு செய்து சாமிக்கு படைத்தோம்னா நம்ம வேண்டிக்கிறது கடவுள் நம்மளுக்கு தருவார்ன்றது ஒரு ஐதீகங்க. அதனால் நான் இந்த மாதிரி செய்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு விரலை வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம அதில் விளக்கேற்ற போகிறோங்க. தீபத்துக்கு முருகருக்கு இந்த மாதிரி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று செய்து காமிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா விளக்கும் ரெடி பண்ணிட்டேன். விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிடலாங்க. காமிச்சிட்றேங்க அதையும். நீங்களும் இந்த தடவை கார்த்திகை தெய்வத்துக்கு இந்த மாதிரி விளக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க. பாருங்கள், அப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு எல்லா விளக்கும் ஏற்றிட்டேங்க. தேங்க்யூ.